আপনি সাবুর দিয়া দিয়াও দিয়াও আপনি সাবুর দিয়া நுவரெலியா லிந்துலை தலவாக்கலை நகர சபைக்கு அருகில் இன்று காலை இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 200க்கும் மேற்பட்ட சமுர்த்தி பயனாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது சமுர்த்தி கொடுப்பனவுகளை வழங்குமாறு வலியுறுத்தி எழுதப்பட்ட வாசகங்கள் அடங்கிய பதாதைகளையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர். இடைநிறுத்தப்பட்டுள்ள சமுர்த்தி கொடுப்பனவுகள் உடனடியாக வழங்கப்படாத பட்சத்தில் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ளவும் எதிர்ப்பை வெளிப்படுத்தவும் தயாராக இருப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை அன்றாடம் வெவ்வேறு தொழில்களை செய்து வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தும் தமக்கு இந்த சமுர்த்தி கொடுப்பனவுகளை நிறுத்தாமல் தொடர்ச்சியாக வழங்குமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்ணொருவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எனக்கு இதுக்கும் மண்ணை போட்டாச்சு, என்னத்தை சாப்பிட்றது, எனக்கு கண்ணு தெரியாது, நான் என்ன சாப்பிட்றது, என் பிள்ளை குட்டிங்கெல்லாம் வேலை இல்லை, இதை நம்பி தான் நாங்கள் ஜீவிச்சோம். தெய்வம் இல்லைன்னா நான் என்ன செய்யறது? எங்களுக்கு 2 பிள்ளைங்க, நான் வீட்டு வேலைகளை செஞ்சுதான் எங்களோட பிள்ளைங்கள நான் காப்பாத்துறேன். ஸ்கூல் செலவு நிறைய மிச்ச செலவுகள் எல்லாம் தயவு செய்து இந்த கூப்பனை வெட்டாம கட்டாயமாக தர வேணும்னு கை கூப்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன். எனினும் ஆர்ப்பாட்ட இடத்திற்கு வருகை தந்த நுவரெலியா பிரதேச செயலக அதிகாரியிடம் கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. இதேவேளை தெல்லிப்பளை சமுர்த்தி வங்கி பயனாளிகளால் இன்றைய தினம் அமைதி பேரணியொன்று நடத்தப்பட்டுள்ளது. தெல்லிப்பளை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட குறித்த மக்கள் 6 வருடங்களாக சமுர்த்தி வங்கியின் அங்கத்தவர்களாக பதிவு செய்யப்பட்ட போதிலும் இதுவரை சமுர்த்தி முத்திரை வழங்கப்படாத நிலையில் அமைதி பேரணியை முன்னெடுத்தனர். 27 வருடங்கள் இடம்பெயர்ந்து மீள குடியமர்த்தப்பட்டு 6 வருடங்கள் கடந்த நிலையில் இதுவரை சமுர்த்தி முத்திரை வழங்கப்படவில்லை என பேரணியில் கலந்து கொண்ட மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். குறித்த பேரணியின் நிறைவில் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கையளித்துள்ளனர்.